శివాన్వేంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్తగురుపరంపరాయే నమః. నేతి అధికరణత్తుల ఐహికాధికరణం అతను ఎలా సరిచ్చాం ఇటువంటి ఎత్తనయో విద్యలు అతను భోగార్థమైన విద్యలు அந்த வித்தியகளுக்கெல்லாம் உடனே சித்திச்சுடுமா அல்லது அநியமமா அப்படின்னு சந்தேகப்பட்டு அதுல உடனே சித்திச்சிடும் அப்படின்னு பூர்வபக்ஷி சித்தாந்தியோ அது மாதிரி கிடையாது. இன்னைக்குமே எந்த ஒரு கர்மா இருந்தாலும் அல்லது எந்த காரியமா இருந்தாலும் வித்தியோ எதுவா இருந்தாலும் அதுல விக்னங்கள் சகஜ தடைகள். அந்த விக்னங்கள்லாம் போயிடுச்சுன்னாதான் நமக்கு எப்பொழுதுமே காயம் சித்தி வரும். அதனால இந்த பிரம்ம வித்தியை ஆரம்பிக்கிறது எப்படியோ, எப்படியானால் அங்கங்களான கர்மாக்களை ஆரம்பிக்கிறது எப்படியோ, எப்படியானால் இந்த போகார்த்த உபாசனங்கள் இருக்கோ எல்லாமே அப்படித்தான். அநியமந்தான், அதாவது போகார்த்தத்துக்கு உபாசனங்கள், ஐகமான பலங்கள், அதுக்கோசம் இருக்கக்கூடிய உபாசனங்கள், அந்த உபாசனங்கள்லாம் கூட அநியமே. ஏன்னா நம்மளுடைய பிராந்த கர்மா இந்த மாதிரி அஞ்ஞானத்தை தள்ளி விட்டுடும், எத்தனையோ தடைகளை கொண்டு வரும். அதனால அந்த தடைகள் எல்லாம் வச்சுட்டுதான் பார்க்கணும். ஆகவே இந்த போகார்த்த உபாசனங்கள் தடை இல்லைன்னாக்கா உடனே சித்திச்சிடும். தடை இருந்ததுன்னாக்கா அந்த தடை எப்போ போகுதோ அப்ப சித்திக்கும் அந்த வித்திய அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தம் பண்ணிட்டார். அதன் பேர்ல இப்போ கடைசி அதிகரணம் 15வது அதிகரணம் முக்தி பல அநியம அதிகரணம். இத அந்த ஐகார்த்தமான வித்தியைகள் வேணும்னா அநியமமா இருக்கட்டும். இந்த பிரம்ம வித்தியர் கொஞ்சம் மோக்ஷார்த்தம் மோட்சத்துக்கோசனம் உபாசனங்கள் இருக்கு, அவைகள்லாம் எங்க அந்த பிரம்ம வித்தியைகள்லாம் இருக்கு, மோக்ஷார்த்த பிரம்ம வித்தியைகள், அந்த வித்தியைகள்லாம் உடனே சித்திச்சுடுமா அல்லது அநியமேனவா ஐக வித்தைகள் மாதிரிதானா அப்படின்னு சந்தேகம் வருது. ஏன் இது இப்படி வரணும் அப்படின்னாக்கா பிரம்ம வித்தியைக்கு ஏற்றம் அதிகம், அதனால சொல்லிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்தேகம் வருது. அதுக்கு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் ஐக பலத்தை உடைய வித்தியைகள்லாம் வேணா அநியமமா இருக்கட்டும், உடனே வரலாம் அப்புறம் வரலாம், தடையெல்லாம் இருக்கலாம். ஆனால் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பிரம்ம வித்யா, அந்த பிரம்ம வித்யைக்கு தடைகள்லாம் கிடையவே கிடையாது, அவைகளெல்லாம் தடையே வராது அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறோம் பூர்வபக்ஷி. ஏன் அப்படின்னாக்கா நாம உபாசிக்கிறது பரமாத்மாவும் உபாசிக்கிறோம், இது முதல் யுக்தி. ரெண்டாவது பரமாத்மாவை எதுக்கு உபாசிக்கிறோம், பரமாத்மாவையே அடையணும் அப்படின்னு உபாசிக்கிறோம், இது ரெண்டாவது யுக்தி. மூணாவது நாம சாத்விக தியாகம் பண்றோம். இந்த சாத்விக தியாகம்ன்றது ரொம்ப முக்கியமானது, அது சிவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே அதுலேயும் தேசிக தரதல சம்பிரதாயத்துக்கே அது ஏற்றம் மிகுந்தது சாத்விக தியாகம். 4வது அத்தியாயத்துல பகவத்கீதையில அவ்வளவு அழகா எம்பெருமானாரே எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. சாத்விக தியாகம்ன்றது பிரதானமானது. இந்த சாத்திர தியாகத்தை வச்சுட்டுதான்
நாம பண்றோம். இது மூணாவது யுக்தி. நாலாவது யுக்தி, இதுல வந்து ரஜசோ தமசோ கலக்கவே கலக்காது. ரஜோ ரஜோகுண விஷயமோ தமோகுண விஷயமோ எதுவுமே இதுல கலக்காது. நேர நாம வாட்டுக்கு ஆனந்தமா சத்துவகுணத்தோட நாம பெருமாளை உபாசிப்போம். இப்போ சந்தேக காலத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சே காலத்துக்கு என் காஞ்சிபுரம் வந்திருக்கேன். இப்போ ஏதோ ஆத்துல ஏதோ காரியம் மாடியில் ஏதோ கட்டின்னு இருக்கிறதுனால வாசக்கால் வைக்கணும்னா பிரமாதேஸ்வரெல்லாம் வாங்கணும்னா 5 மணிக்கு போயிட்டு வந்தேன். தாயார் சன்னதிக்கு போனேன், பிற தாயார் சேவிக்கிறேன். அந்த மாதிரி மலைக்கு போய் தேவப்பிரமாணம் சேவிச்சேன் வரதனேன். அப்புறம் சக்கரத்தாழ்வார் போனேன். ஒவ்வொரு இடத்துலையும் மனசு அப்படி லயிக்கிறது ஆனந்தமா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒரு பெருமாளை சேவிக்கிற சமயத்துல நமக்கு எவ்வளவு ஆனந்தம், நமக்கு எவ்வளவு ஆனந்தம் தினமும் பெருமாளை சேவிக்கிச்சு. எத்தனையோ கஷ்டம் இருக்கு, தொண்ட முடியல, தலைவலி, பஸ்ல வந்தது, அணைச்சல், எத்தனையோ இருந்தா கூட பெருமாளை சேவிக்கிற சமயத்துல ரஜோகுணமோ தமோகுணமோ வரவே இல்லை. வேற என்ன வந்தது? பெருமாளை சேவிக்கிற ஆனந்தம் தான் வந்தது. சத்துவகுணமே அதிகமாச்சு. கையை கூப்பிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு இருக்குது. நம்ம இத்தியவாதினா அப்படின்னு இருக்கு மனசு. பத்தாஞ்சலி புட்டா நம இத்தியவாதினா கையை கூப்பிக்கிறாளாம். மனசுல அப்படியே ஆனந்தம் அப்படியே இருக்கும். பெருமாளை பார்த்துட்டு நமஹா நமஹா நமஹான்னு சொல்லிட்டே இருக்காளாம். நித்த சொல்லிகள் அந்த மாதிரி தோன்றது நமக்கு அங்க போனா. அதனால இதுல ரஜோகுணமும் தமோ குணமும் சேராம சத்துவகுணம் ஒன்றி சேர்ந்து ஆனந்தமா பெருமாளை சேவிக்கிறது வர்றது. ஆனந்தமா பெருமாளை சேவிக்கிறதுக்கு தோன்றது. இது வந்து இந்த சம்சாரத்துல தேகமா பெருமாளை சேவிச்சதுக்கே உள்ள திருப்தி நமக்கு எல்லாருக்கும். அடியனுக்குன்னு உதாரணம், உங்களுக்கும் அப்படித்தான், இவாளுக்கு அப்படிதான், அவளுக்கு அப்படிதான், எல்லாருக்கும் அப்படித்தான். கோயில் உள்ள போயிட்டோம்னாக்கா ஒரு சாநித்தியம் கிடைக்காது. அதுவே அவ்வளவு வசதினாக்கா ஒரு பெருமாளை உபாசிக்கிறானோ இல்லையோ அவனுக்கு இந்த சத்துவகுணமே மேலிட்டு இருக்கும். அப்படி மேலிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு தடைங்கிறதே வராது. அவத்துல முதல்ல சொன்ன முதல் யுக்தி பெருமாளையே தியானிக்கிறோம். பெருமாளையே தியானிக்கிறதுன்றது முதல் யுக்தி. வேற சிந்தனையே இல்லை. வேற சிந்தனை இருந்தாதான் தடைகள்லாம் வரலாம். சொல்லுவா ஒரு கதை, ஒருத்தன் பெருமாளை பார்த்துட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். ஆனந்தமா பாடுறான், பாடிண்டே இருக்கு, பாட்டு நின்று போயிடுச்சு. அவன் கண்ட தாரதாரையா ஜலம். அவனுடைய பக்தியை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஆனந்தம், எல்லாரும் கொண்டாடுற அவனை. பாடு பக்தரே பாடும், நீ பாடுறது ஆனந்தமா இருக்கு, பாடுவோம் பாடுன்றா. பாட மாட்டேன்றான், விக்கி விக்க வேணும். பெருமானே பிரத்யமாயிட்டார். பிரத்யமாயிட்டு பக்தனே பாடு, அல்லாத உன் புது செல்ப நான் காப்பாத்தி கொடுக்குறேன், யாரும் எடுத்துக்காத நான் பாத்துக்கிறேன், நீ பாடுன்ற பெருமாள். பாருங்க அவன் அழறான். கூடி இருக்கிறவன்லாம் என்ன நினைச்சுட்டா, என் வந்து பக்தி நாடகம் நினைச்சுட்டா. ஆனா அவன் அழுதுதோ தன் செருப்பு கோசரம் வாசல்ல விட்டுமே புது செருப்பாச்சு எடுத்து போயிட்டாக்கா நம்ம என்ன பண்ணுவதுன்னு அழுறான். இத பெருமாளுக்கு தான் தெரியுது. அதாவது என்னன்னாக்கா மனசு ஒரே விஷயத்துல லயிக்கணும். இதுதான் பிரம்ம வித்தியனுடைய ரகசியமே. பெருமாளையே நினைச்சுன்னு உபாசிக்கிறார். சதா தத்பாவ பாவிதா பெருமாளே சொல்றார். எதனை நினைக்கிறியோ அதிலேயே நினைச்சு வந்துடும். எப்பெருமாளையே நினைச்சுட்டு இருந்தாக்கா பூர்பட்சி கேட்கிறான், ஏன் தடவை வரப்போறது? அதுலயும் பெருமாளையே நினைக்கிறோம். அதுக்கு பலன் என்னன்னா பெருமாள் அறையிறதே. சொர்க்கமோ இந்த ஐகமோ அதெல்லாம் இல்லை.
பெருமாளைய தானே ஆசைப்படுறோம், பெருமாளையே ஆசைப்படுறதுனால அதுல நமக்கு நல்ல பலன் கிடைக்குமே, அது எப்படி தடவர போறது? அதே மாதிரி இப்ப சொன்ன மாதிரி சாத்திக தியாகம் எல்லாத்தையும் அகம் மத்தக்ஷண பலகா மத்தக்ஷண பலம் நம்ம ஸ்ரீபதேரேவ அப்படின்னு சாத்திக தியாகம் பண்றான். அப்படி இருக்கிறவனுக்கு ஏன் தடவர போறது? அதே மாதிரியாக சத்துவம் சாத்திகம் ஒரு சாத்திகனா இருக்கிறவன் தான் வைஷ்ணவனா சாத்விக சைவிஜேய அப்படி எல்லாம் இருக்கு வச்சனம். அவன் சாத்விக அவன் தான் சாத்விக அக்ரேசரன். பரித்ராணாய சாதுனாம் அந்த சாது சப்தத்துக்கு எந்தரமான அர்த்தம் சொல்றேன். சாதவோஹி உபாசகா அப்படிங்கிற சாதுக்கள்லாம் என்ன அர்த்தம்? உபாசகான்னு அர்த்தம். சாத்விக அக்ரேசரால் வண்ணா அப்படிப்பட்டவர்களுக்கு ஏன் ராசசம் வரப்போறது, ஏன் தாமசம் வரப்போறது? எதுவுமே வராது. ஆனந்தமா அவ என்ன பண்ணுவா? ஆனந்தமா பிரமாதம் நினைச்சுப்பா. அதனால இவனுக்கு தடை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை, தடையே வராது பார்க்கு. அந்த மாதிரி இவனுடைய பக்தி இவனுடைய உபாசனமானது அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு உசந்த பிரம்ம வித்யா அப்படி பண்ணச்ச அவனுக்கு ஏன் தடை வரப்போகுது? இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, இந்த தர்மம் இருக்குதே இதுக்கு என்ன பேர்? அதுக்கு நிவர்த்தி தர்மம்னு பேர். நிவர்த்தி தர்மம், தர்மம் ரெண்டு விதம், பிரவர்த்தி லட்சணம் தர்மம், பிரஜாபதி ரதா பிரவீத். நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷி நாராயணோ பிரவீத். பிரவர்த்தி லட்சணம் தர்மம், இந்த லௌகிக பிரவர்த்தி, சொர்க்கம் வேணும், பொண்டாட்டி வேணும், குழந்தை வேணும், ஐஸ்வர்யம் வேணும், இதெல்லாம் அவசப்படுறதெல்லாம் இருப்பாருங்கோ, அதுக்கு பேர் பிரவர்த்தி தர்மம். பிரவர்த்தி தர்மம்னு அதுக்கு பேரு. ஆனால் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு மோட்சமே வேணும் அப்படின்னுட்டு நிவர்த்தி தர்மம் அனுஷ்டிக்கிறா பாருங்கோ. அவெல்லாம் தான் ஞானிகள், அதுதான் நிவர்த்தி. நிவர்த்தி அனுஷ்டான் சதுர்முக பிரம்மா மானசபுத்திரால சனகர் சனகநந்தன சனத்குமார் சனசுஜாதர் எல்லாம் பிறந்துட்டா. நாலு பேர் தேஜஸ்விகளா யோகிகளா பிறந்துட்டா. அவளை பார்த்துட்டு சதுர்முக பிரம்மா என்ன பண்ணார்? நீங்க சிட்டி ஆரம்பிங்கோ, பிரஜைகளை சிட்டிங்கோ அப்படின்னார். அவள் மாட்டேன்ட்டார். நாங்கெல்லாம் யோகிகள், நாங்கெல்லாம் குழந்தை பத்திரிக்கிறதுக்கெல்லாம் நாங்க வரல, நாங்கெல்லாம் ஞானத்தை சம்பாரிச்சு மோக்ஷார்த்தம் யோகத்தை நாங்க பண்ண போறோம், அதுக்குதான் நாங்க பிறந்திருக்கோம். அதனால எங்களுக்கு இதெல்லாம் முக்கியமே கிடையாது, நாங்க பண்ண மாட்டோம்ட்டாவா? சுயமாக விஜயானாக நிவர்த்தியும் தர்மமாஸ்திதாக அப்படின்னு தேசிகம் உதாரிக்கிறார். அவெல்லாம் அவதரிக்கச்சேவே ஞானம் தானா வந்துருத்தான், சதா ஞானம் வந்துருத்தோம். அதாவது துறக்கச்சேவே அவளுக்கு ஜயமானந்தி புருஷம் எம்பஷ்ய மதுசூதனா நேற்று கூட சொன்னோம். பிறக்கச்சே பெருமாளுடைய திவ்ய கடாட்சம் அவமேலப்படுறது, அதனால அவளுக்கு பிறக்கச்சே சுயமாவே ஞானம் வந்துருத்து சுவாபாவிகமாவே. அது மட்டும் இல்ல, நிவர்த்தி தர்மம் ஆசிதாக நிவர்த்தி தர்மத்துல அவ நேரம் புரிச்சுட்டா அப்பாற்பட்ட யோகிகள் வேண்டாம். அந்த மாதிரிதான் இந்த உபாசகன் அல்பமான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு நிவர்த்தி தர்மமே முக்கியம்
அப்படின்னு அவன் வந்து இங்க இது பண்றான். அப்படி இருக்கிறவனுக்கு எப்படி தடை வரும்? தடையா மாதிரி வரவே வராது. தடை வராதனால அவனுக்கு நேரவே சித்திச்சிடும். இந்த பிரம்மவித்தியானது அவனுக்கு சித்திச்சிடும். ஆகவே ஐஹிக பலன்கள்லாம் இருக்க அந்த மாதிரி இங்க இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அதனால இந்த ஐஹிக வித்தியைகள் மாதிரி அணியமும் சொல்ல வேண்டாம். வேற என்ன சொல்லணும்? நியமம் தான் சொல்லணும். இவெல்லாம் நேர உபாசனம் பண்றதுனால நியமமா உடனே இவளுக்கு சித்திச்சிடும், தாமதமே ஆகாது. அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம் முடிஞ்சது. இப்ப அதன் பேர்ல சித்தாந்தம் சொல்ற என்ன சொல்ற, அது தப்பு. இங்க கூட அநியமம் தான், அநியமம் தான், நியமம் கிடையாது. உடனே சித்திக்கும் சொல்லவே முடியாது. உடனே சித்திக்கலாம் அல்லது தாமதமாகவும் சித்திக்கலாம். அதை இப்ப சாதிக்க போறேன். தடைங்கிறது பிரார்த்ததம்தான், ஞானத்தை மயக்கிடும். நம்ம சௌபரி மகர்ஷியினுடைய கதையெல்லாம் பார்த்துருக்கோம். பெரிய மகர்ஷி கங்கா நதிக்குள்ள அடியில போயிட்டார். ஆழத்துல தன்னுடைய தபசுனால அந்த பிரவாகத்துள்ள உட்கார்ந்துட்டு ஆனந்தமா தபஸ் பண்ற. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு மத்ஸ்யராஜன் போறான், மீனவ ராஜன். அந்த மீனவர்களுடைய ராஜா போகச்ச அவனை, அவன் ராணிகளை, அவனுடைய குழந்தைகளை எல்லாத்தையும் பார்த்த உடனே பெரிய யோகி இவருக்கு அசம் துஷ்டு. இவர் ஒண்ணு கொண்டுட்டார், போய் கல்யாணம் பண்ணிக்கிறார். 50 முன்னாடிகளை பொங்கலை கல்யாணம் பண்ணிட்டு காதி குசநாதன், குசநாதன் அவனுடைய 50 குழந்தைகளை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஒவ்வொருத்திட்டையும் 4 குழந்தை, 200 குழந்தைகள், 50 ஆம்பியாக்கள் எல்லாம் வந்த உடனேதான் அவருக்கு நல்ல ஞானம் வந்தது. ஐயோ எப்படி காலத்தை வீணாக்கிட்டோம், ஒரு மீனை பார்த்துட்டு நானும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு என் தபசெல்லாம் விட்டுட்டனே, யோகத்தெல்லாம் விட்டுட்டனே. அதுக்கப்புறம் அவர் போற ஜலவரத உபாக்கியானெல்லாம் தெரியும். முதல் ஜென்மா ஆதிபரதர். அந்த ஆதிபரதர் அவர் என்ன பண்ற, தபஸ் பண்ண வந்தவர், யோகம் பண்ண வந்தவர், ஒரு மானை பார்த்துட்டு அந்த மான்ல மயங்கிட்டார். அதோட பலன் மான் போய் இவரும் போய் மானை நினைச்சுட்டே போய் திருப்பி மானா பிறந்து அந்த மான் ஜென்மம் முடிஞ்சு திருப்பி யோகியா பிறந்து ஜலபரதன்ட்டு பேர் வாங்கி அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போனதா விஷ்ணு புராணம் சொல்றது. எப்பேற்பட்ட யோகிகளா இருந்தாலும் இந்த அஞ்ஞானம் கர்மா, அந்த கர்மான்றது ஒண்ணு தடுத்துன்னு வச்சுக்கோப்போம். இவன் எல்லாருக்குமே இதான் விபரீத ஞானம் வந்துடும். வந்து நின்னாக்க இந்த யோகமானது தடைப்பட்டு போயிடும், அதனால சித்திக்காது. இதெல்லாம் சாமான்யமான கர்மா, அதாவது புண்ணிய பாத ரூப கர்மா. அந்த கர்மாவே இப்படி நம்மளை ஆட்சி படைச்சிடும். ஆனால் எம்பெருமானார் சாய்க்கிறது, சுதப்பிரகாசிக ஆச்சாரம் சாய்க்கிறது, சுவாமி தேசியம் சாதிக்கிறது, எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இதனை பிரம்மவித பிரச்சாரம் படக்கூடாது, பாகவத பிரச்சாரம் கூடாது. பாகவத பிரச்சாரம் ஒத்தம் பட்டுட்டான்னாக்கா அந்த பாகவத பிரச்சாரத்துக்கு பிராயசித்தம் பண்ணிக்கணும். அந்த பிராயசித்தம் என்னது, எந்த பாகவத கிருஷ்ணர் அவர்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டானோ அவருடைய திருவடியில விழுந்து அபராத க்ஷமனம் பிரார்த்திக்கணும், சேர்த்து அபராத க்ஷமனம் பிரார்த்திக்கணும். அப்பதான்
இவனுக்கு எந்த இதுவும் கைகூடாது. பிரம்மேதபிசாரம் பட்டுட்டான்னாக்க அவனுக்கு எந்த காரணத்தினாலேயும் சித்தியே கிடையாது, சித்தியே கிடையாது. என்ன அவ்வளவு பயங்கரமான அபச்சாரம் பாகவத அபச்சாரம், அபராத பரிகாராதிகாரம், ஸ்ரீமத் ரகசிய சாஸ்திரம் முழுக்க முழுக்க பாகவத அபச்சாரத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கு. பாகவத அபச்சாரம் படவே கூடாது, பாகவதாலும் சிரிச்சிட்டு ஏற்படும். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோ ஆராதனம் பரம் தஸ்மாத்திரதரம் பிரோக்தம் அபி ஆராதனம் பரம். மூணு பரிசப்தம் இருக்கு, சர்வேஷாம் ஆராதனானாம் விஷ்ணோ ஆராதனம் பரம். விஷ்ணுவனுடைய ஆராதனைக்கே அது பரம் வசந்தது. தஸ்மாத் பரதரம் கம்பேரிட்டிவ், அந்த விஷ்ணுவனுடைய ஆராதனை காட்டு ஆராதனத்தை காட்டிலும் வசந்த ஆராதனம் ததி ஆராதனம் பரம். ரொம்ப சிரேஷ்டமான பாகவத ஆராதனம் இருக்கு, அதுதான் வசந்த ஆராதனம். இப்பெல்லாம் ததி ஆராதனம்னா என்ன ஆயிடுச்சு, சதம் போடுறது தான் ததி ஆராதனம் ஆயிடுச்சு. பத்து பேரை கூட்டு நீ ததி ஆராதனம் நீ அம்ச என்னன்றேன். அது உண்மையிலே ததி என்ன என்ன அர்த்தம், தஸ்ய அயம் ததிய, தஸ்ய விஷ்ணோ பகவத அயம், அந்த பெருமாள் இருக்கானே பகவான் அவனை சேர்ந்தவன் இந்த பாகவதன் பிரிஷ்டவன், அவனுடைய ஆராதனம் பாகவதனுடைய ஆராதனம். ஸ்ரீவிஷ்ணுவனுக்கு ஆராதனம் கண்டது அந்த பாகவதால சிரிச்சுட்டே இருக்கணும். அடியாரடியா அந்த அடியாரடியா அடியாரடியா இருந்தம் அடியாரடியோ ஏழு போட்டிய பரிசாரக பிரத்ய பிரத்ய பிரத்யசிய பிரத்ய இது நாம் ஸ்மர லோகநாத். உனக்கு என்ன பிடிக்கும், உன்னை சேவிக்கிறது உனக்கு பிடிக்கிறது, அதை காட்டிலும் உன்னுடைய பக்தால சேவிச்சாக்கா ரொம்ப ரொம்ப உனக்கு பிடிச்சிருக்கு. அதனால உன் பக்தால் இருக்க பாரு, வெறும் உன் பக்தால நான் சேவிக்கல, உன் பக்தால சேவிக்கிறேன், உன் பக்தாளுடைய பக்தால சேவிக்கிறேன், அந்த பக்தாளுடைய பக்தால சேவிக்கிறேன், அந்த பக்தாளுடைய பக்தால சேவிக்கிறேன். இப்படி ஏழு தலைமுறை கொண்டு வர ஏழு படி இறங்கி பக்தனுக்கு 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 பக்தன் அப்படின்னு சொல்லச்ச அங்க வியாக்கியாக்காரா பண்றார். அந்த ஏழு பேரோட முடியலையா, ஸ்லோகம் தான் முடி கொடுத்தோம், ஸ்லோகம் முடிஞ்சு கொடுத்தோம். இல்லாத போனா இன்னும் கூட மேல எழுத்துட்டே போகணும்னு ஆசையா. எத்தனை சிவஇஷ்டமாக இருந்தாலும் சரி, எத்தனை படி தாண்டி வந்தாலும் அவளை சேவிச்சுட்டே இருக்க நான். நீர் செல்ல இடக்காலில் நெடுமாலடியார் என்றோடும் நம்ம சாய்க்கிறார். இந்த ஊர்த்த பண்ற யாருட்டு இருக்காளோ அவளை பார்த்தாக்கா ஐயோ சிவன் வந்துட்டாளே அப்படின்னு ஓடி ஓடி போய் சேவிக்கிறாளா, இதா ஓடி ஓடி போய் சேவிக்கிறா. அந்த மாதிரி அந்த மாதிரி வசந்தது வசந்தது பாகவதாலுடைய தர்மம். ஒரு சிவகிருஷ்ணனை பார்த்துட்டாக்கா நெடுமாலடியா, அதாவது ஒரு திருமணம் இருக்கிறவளை பார்த்துட்டாலும் பரமபுஷன் ஆயிக்கு நம்ம உடனே ஓடுறா, ஐயோ சிவகிருஷ்ணவா வந்துட்டா அவளை சேவிக்கணும் நானு அப்படின்னு ஓடுறா. எப்பேற்பட்ட வசந்த ஒரு தர்மம், இந்த வசந்த தர்மத்தை சேவிக்கிறதுன்றது நமக்கு பாக்கியம் இல்லையா. நம்ம ரெண்டு பதிகம் திருவாயம்பழியில மூணாம் பத்துல எட்டாம் எட்டாம் பதிகம் ஞாபகம் பயணம் சுடரடி எட்டாம் பதிகம் அது முழுக்க முழுக்க பாகவதாலது. அது மாதிரி எட்டாம் பத்துல பத்தாவது பதிகம் அது முழுக்க முழுக்க பாகவதால தெய்வத்தை சொல்றது. இருபது பாசுரங்கள் ரெண்டு பாசுரங்கள் பரஸ்வதி இருபத்தி ரெண்டு பாசுரங்கள் சொல்றிருக்க. அந்த மாதிரி திருமங்கை மன்னனும் திருமங்கை ஆழ்வாரும் சரிச்சிருக்க, பெரியாழ்வாரும் சாய்க்கிற
எத்தனையோ எம்மை விற்கவும் பெறுவார்களே என அவன் வித்துள்ளான் என வித்துள்ளான் அவனுக்கு உரிமை உண்டு ஸ்ரீகிருஷ்ணன் அவனுக்கு கிரயவிக்கிரையாக தசையா சம்பந்தத்தை ஹரிபக்த தாசிய ரசிகா பரஸ்பரம் கிரய விக்கிரையாக தசையா சமீபத்தை அதாவது நான் ஸ்ரீவிஷ்டவன் அவரும் ஸ்ரீவிஷ்டவன் என்ன காட்டிலும் அவரே வசந்தவர்ன இவர் சேவிக்கிறார் அந்த வைஷ்ணவரோ என்ன காட்டிலும் இவர் தான் வசந்தவர் என்ன இவர் ஸ்ரீவிஷ்ணவர் அப்படின்னு இவர் அவன் சேவிக்கிறார் பரஸ்பரம் ஒருத்தரும் சேவிச்சுக்கிறார் அவ்வளவு விசேஷமான ஹரிபக்தி பெருமான் சொல்றாரு மத்பக்த பக்த பக்தேஷு பிரீதி அப்பதிகாபவே அப்படிங்கிறார் என்னுடைய பக்தன் அவனுடைய பக்தன் அவனுடைய பக்தன் பரம்பரையா போங்கோ அவன் அத்தனை பேர்ட்டையும் உங்களுக்கு பிரீதி இருக்கணும் உங்களுக்கு பக்தி இருக்கணும் அவன் நீங்க எவ்வளவு கூட சேவிக்கிறீங்களோ அவ்வளவு கூட எனக்கு பிரீதி அம்பரேஷ உபாக்கியானத்துல அவ்வளவு சேட்டமா சொல்றேன் ரொம்ப என்ன சொல்றேன் துருவாசர் கெஞ்சரே பாவம் ஐயோ என்ன சக்கரம் துரத்துறதே நான் என்ன பண்ணுவேன் பெருமாள் சொல்றேன் நான் சர்வலோக சரண்யன் தான் ஆனா என் பக்தன் அபிசாரப்பட்டாக்கா என் பக்தனுக்கு அபிசாரப்பட்டாக்கா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது என் பக்தன் கிட்டே நீங்க அபராஷம் ஒண்ணு பார்த்துக்கோ அவன் உமர் ரஷிப்பார் உடனே அம்பரீஷத்துக்கு போய் சொன்னாடி பண்ற துருபாசர் அதன் பிறகு அம்பரீஷ கைய கூப்பிடுற அது வரையும் பாரணம் பண்ணாம கொண்டிருக்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பாரணம் பண்ற இது பாகவதத்துல அம்பரீஷ உபாக்கியான ஒன்பதாவது ஸ்கந்தம் அவன் அதெல்லாம் சொல்லிட்டு போறது அதனால ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் எவ்வளவு வசதியா இருப்பாருங்க அப்படிப்பட்டவர்கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் அபசாரப்படக்கூடாது அது மட்டும் இல்ல நான் பாத்துக்கு வரேன் உங்களுக்கு வந்துட்டு உங்களை கொண்டாடுறேன் ஆனா உங்க குழந்தைகளை நான் விசாரினாக்கா உங்க மனசு எப்படி இருக்கும் அயோக்கியம் ஏன் அப்ப வந்து என் குழந்தைய வைக்கிறான் பாரு அப்படின்னு என் பேர்ல கோபம்தான் வரும் என் பேர்ல ஆதரவு வராது மனசு கஷ்டம் வரும் மனசு ரொம்ப கஷ்டம் வரும் அதனால எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி தன் குழந்தைய வேணும்னு சும்மா இருப்பான பார்த்துட்டு அந்த மாதிரிதான் பெருமாள் தன்னுடைய பக்தாள் தன்னுடைய பக்தால யாராவது கஷ்டம் போறோம் இல்ல அபசாரப்பட்டாக்கா திருப்பி பார்க்க மாட்டானாம் பெருமாள் இந்த பெருமாளே சொல்ற சான்றில சந்திதன் ஞாபகம் தேசிய விசாரிக்கிற அநாதிர சுதம் ஜேஹி புருஷம் ந அபிநந்ததி ததா அனர்ச்சித சத்பர்த்தம் பகவான் ந அபிநந்ததி அதாவது தன்னுடைய பிள்ளைய ஒத்த ஆதரிக்காம துச்சமா பேசிட்டான் அந்த புருஷனை கிரகஸ்தன் அந்த குழந்தையோட அப்பா அபிநந்தனம் பண்ண மாட்டான் சந்தோஷப்படுத்த மாட்டான் ஆதரிக்க மாட்டான் அது மாதிரிதான் நல்ல பக்தன் அந்த பக்தன் கிட்ட ஒருத்தன் அபசாரப்பட்டான்னு வச்சுக்கோ அவ பகவான் அவனை அபிநந்தனம் பண்ண மாட்டான் என்ன சேர்ந்து என்ன பிரயோஜனம் என் பக்தால அபசாரப்பட்ட பக்தாள்கிட்ட அப்படிப்பட்ட உன்ன போய் நான் வந்து எப்படி சேர்த்துப்பேன் என் பக்தாவுக்கு நீ அபசாரப்பட்டேன்னாக்க நான் ஒண்ணும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படிப்பட்ட புத்தாமை வேண்டாம் அதனால பாகவத பிரச்சாரம் ரொம்ப கொடியது பாகவத பிரச்சாரம் படவே கூடாது கோஷ்டிபுரம் சுவாமி வீதியில் எழுந்தோம் வீதியில் எழுந்தோடுற சமயத்துல சிரிச்சு முகமான சொல்றாராம் மூஞ்ச சிறு திரும்பி வச்சுக்கவே மாட்டார் ஏன் அப்படின்னாக்கா அந்த மகான் நம்ம மூஞ்ச மூணு வச்சு போனோம்னு பாக்குறவன் யாராவது பாரு ஸ்ரீமுஞ்சி எப்படி போறான் பார் அப்படி சொன்னா கூட அந்த சுவாமியை விட்டு அபசாரப்பட்டோன்னு பயமா
அதனால அவர்கிட்ட அபசாரப்பட்டுமே அவன் மறைச்சு கூடாது. அதே மாதிரி கையை கூப்பிட்டே நடந்து மாத்தியில ஏன்னா நரமாத்திர பேரும் பரம பாகவதா இருப்பா. நமக்குத்தான் பாகவத தட்சணமே இல்லை, அவன்லாம் பரம பாகவதாச்சு. அவளை சேவிக்கிறது நமக்கு விசேஷம் இல்லையா? நமக்கு அது ரொம்ப விசேஷம் அது. அப்படின்னு சுவாமி கையை கூப்பிட்டே இருந்தாகமா தெரியல. அந்த மகான் ஒரு ஏற்கனவே சொல்றப்பேன், வைசாவசத்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்க பெருமாள் சேகர் காத்தால பெருமாள் எழுத்து அந்த சமயத்துல புஷ்கரணியில போய் தீர்த்தாமட்சம் எழுந்துள்ளார் சுவாமி. அனந்த புஷ்கரணியில தீர்த்தாமட்சம் எழுந்துள்ளார். தீர்த்தாமட்சம் எழுந்துள்ளச்ச ஒரு வேலைப்பாடானக்காரர், அவர் சம்ஸ்கிருதம் வசிக்கல, நல்லா தியானம் பண்ணார். அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, கோஷ்டீஸ்வரன் சுவாமியினுடைய திருமேனியில லேசா பட்டுட்ட மேல பட்டுட்ட மேல பட்ட உடனே கோஷ்டீஸ்வரன் சுவாமி என்ன பண்ண, கோஷ்டீஸ்வரன் சுவாமி அவர்கிட்ட இவர் அபசார அபராஷம் பார்த்துட்டு அடைய கஷமிக்கணும் மேல பட்டுட்டேன் மேல பட்டுட்டேன்னு கஷ்டப்பட்டுன்றா இந்த வேலை போன எடுக்காரு. கோஷ்டீவரம் சுவாமி என்ன பண்ணேரா, பரம பாகவதர் பரமசிவீஸ்வரர் அந்த சுவாமி சச்சனா சேஷமங்கம் பூவோ பர அப்படின்ட்டார். சேஷமங்கம் பூவோ பர, மீதி இருக்கிற உடம்பெல்லாம் இந்த பூமிக்கு பாரமா இருக்குது அப்படின்ட்டு போயிட்டார். உடனே இவருக்கு ஒண்ணும் புரியவே இல்லை இருக்கு. என்ன சொன்னேன், என்ன இந்த வாக்கியம் அபராஷம் தான் பிரார்த்திச்சுன்னேன், அதனால என்ன பரவாயில்லன்னு சொன்னான், இல்ல ஏப்பா மேல மட்டும் சித்தா மட்டும் சொல்லணும் அதெல்லாம் சொல்லாம இப்படி சொல்லிட்டாரு என்னன்னு புரியலையா. அதுக்கப்புறம் ஒரு பண்டிதர்கிட்ட போய் கேட்கிற, இந்த மாதிரி அந்த சுவாமி வந்து இந்த மாதிரி சாய்ச்ச சேஷம் கம்பு ஓபரான்ட்டு அது எனக்கு அர்த்தம் புரியல என்ன அர்த்தம். அதுக்கு சாச்சாரு ஒண்ணு இல்ல, விக்ரமோர்வசியம் ஒரு நாடகம் அதுல காளிதாசன் சொல்றான், விக்ரமன் என்ன பண்றான் தன்னுடைய விமானத்துல ஊர்வசி அழிச்சுப்பான், அழிச்சும் போச்ச ஊர்வசிக்கு தூக்கமோ மயக்கமோ ஏதோ வந்துடுறது. மறைச்ச அந்த விக்ரமனுடைய தோல் மேல அவர் சார்ந்து தூங்கி போயிருந்தான். அதுக்கப்புறம் எழுந்துக்கிறான், எழுந்து உடனே அவங்க கிட்ட சாரி அபராஷம் பிரார்த்திக்கிறான், மேல சாமி விட்டேன் தப்பா நினைச்சுக்கா தான் மன்னிச்சுக்கோ. அதுக்கு அவன் விக்ரமன் சொன்னான், சேஷமங்கம் பூவோ பரஹ, நீ படுத்துட்டது என் தோல் மேல முடிதான் சாந்துட்ட, மீதி உடம்புலாம் நீ அவயவத்துல நீ சேரலையே, அதனால இந்த பூமிக்கே பாரமா போயிட்டுப்போ. நீயோ உத்தமமான ஸ்திரீ, நீ உத்தமமான ஸ்திரீ, உன்னுடைய உடம்பு என் உடம்பு முழுக்கப்பட்டிருந்திருந்தாக்கா நான் ஆனந்தப்பட்டிருப்பேன். ஆனால் உன் உடம்பு ஒரு இடத்துல தானே பட்டது, மீதி எல்லாம் இந்த பூமிக்கே பாரமா போயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதான் சேஷமங்கம் பரகாங்க. சுவாமி உரட்டிவர சுவாமி இந்த பாராணக்காரர்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி நீ என் மேல இந்த ஒரு பக்கம் தானே இருச்ச பட்டுட்ட, நீ என் உடம்பு முழுக்க நீ பண்ணலையே, நீ எந்த அவயவத்துல பட்டேரோ அதை ஒண்டிதான் சுத்தமாச்சு, மீதி எல்லாம் சுத்தமே ஆகலையே. சிவகிருஷ்ணவர் கணக்க அவன் உள்ள வந்து தொட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம மாத்திர பொன்னடி சாத்தணும்னு கரண்டிக்கிறோம். அவன் கணக்க பொன்னடி சாத்திட்டான்னாக்க அந்த ஆத்துக்கே ஒரு சோகம் வித்துடுறது. தேசிகன் உதாரிக்கிறார், ஆச்சாரியன்னா உதாரிக்கிறார், நிமிஷம் நிமிஷார்த்தம் வா எத்த திஷ்டந்தி வைஷ்ணவாக தத்தேசம் மங்களம் புண்ணியம் தத்தீர்த்தம் தத் தபோவனம். ஒரு நிமிஷமும் அல்லது பாதி நிமிஷமும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் எங்க நிற்கிறாளோ ஸ்ரீவைஷ்ணவா எத்த திஷ்டந்தி வைஷ்ணவாக
எந்த இடத்துல அவன் நிற்கிறாளோ அந்த இடம்தான் தத்தேசம் மங்களம், அதுவே மங்களகரமானது, அதுவே புண்ணியம். தத்தேசம் மங்களம் புண்ணியம், தத் தீர்த்தம், அதுவே தீர்த்தம், வசந்த தீர்த்தம். தபோவனம், அதுவே தபோவனம். ஏன்னா அந்த ஸ்ரீவைஷ்ணவனுடைய லட்சணம் அவ்வளோ வசந்தம். அப்படிப்பட்ட ஸ்ரீவைஷ்ணவன் நாம் என்ன பண்ணணும், எப்பொழுதும் கொண்டாட வேண்டாமா? ஆண்டார் நானே தான் ஆயிடுங்க அப்படிங்கிறார், நானே தான் ஆயிடுங்க ஆண்டாள் சேர்க்க. யாராவது நம்மளை விசா கூட சரி, அப்ப என்ன சொல்லணும், அடியேன் தான் தப்பு பண்ணினேன் க்ஷமிக்கணும். தச்சு இதுதான் நம்ம சுரூபம். அதை விட்டுட்டு நாம நீ யாருங்க சொல்றது, நான் யாருங்க சொல்றது சண்டைப்படக்கூடாது. பாகவத விசாரம் மிக 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 பொல்லாது. இந்த நானே தான் ஆயிடுங்கன்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள்லாம் உபன்யாசம் பண்ணுவா தெரியவா? பாகவத விசாரம் அடையா ரொம்ப நாளை இதெல்லாம் உபன்யாசம் பண்ணிருக்கேன், அவ்வளவு அழகு. இங்கேயும் சொல்லணும்னு ஆசையா இருக்கு, தொண்டைதான் முடிய மாட்டேன்றது. ரொம்ப வசந்த தர்மம். நிறைய வாட்டி இதெல்லாம் நம்ம சொல்லிருக்கோம். புருஷர்கள் ஸ்திரீகள் யாரு பார்த்தாலும் கையை கூப்பிடுறது வணக்கம் வச்சுக்கோங்க. கையை கூப்பிடுறதுன்றது அவ்வளவு விசேஷம். எப்பொழுதும் கை கூப்பிட்டாக்கா, இதுதான் நாராயண அஸ்திரத்துக்கு, நாராயண அஸ்திரத்துக்கு இதுதான் பிரத்யஸ்திரம். பகவான் நம்மளை அடிக்க பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ கையை கூப்பிட்டோம்னாக்கா உடனே பெருமாள் என்ன பண்ணுவேனா விலகி போயிடுவேன். நம்ம சொல்ல ஜெயதீவ் சாய்க்கிற தவ நிகிரஹாஸ்திரே துஷ்கர்ம சஞ்சஜவசா துரதிக்ரமேனஹ பிரத்யஸ்திர மஞ்சளி ரசௌ தவ நிகிரஹாஸ்திரே. நாங்கெல்லாம் பாவம் பண்ணிட்டே இருக்கோம், பிரார்த்த கர்மா படுத்துறது, அதனால நிறைய தப்பு பண்றோம். அத்தனை பண்ணினா கூட ரொம்ப தப்பு பண்ணிட்டே இருக்கும். அது போக நீ என்ன பண்ணுவ, எங்களை நிகிரகம் பண்ணணும் அப்படின்னு என்னை சிக்ஷிக்க ஆரம்பிப்ப. அப்ப நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா, பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசம் கைய கூப்பிடுவோம். கைய கூப்பிடுவோம்னா உன்னால என்ன பண்ண முடியும், என்ன நீ தான் சொல்லிருக்க அஞ்சலி யாச்சமா கைய கூப்பிட போறமேன்னு ஏங்கிட்டு இருக்கேன். நாங்களும் கைய கூப்பிட்டோம், நமஹா நமஹான்னு சொல்லிவிட்டோம். அதனால நீ எங்களை ரசிக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதே மாதிரி பாகவதா கட்டியா, எப்பேறப்பட்ட பாகவதா இருந்தாலும் சரி, அவளை கைய கூப்பிடும்போ பண்ண பாபங்கள்லாம் போயிடும், பிரச்சாரம் எல்லாம் போயிடும். எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சேமிக்கச்ச அரியன் க்ஷமிக்கணும்னு சொல்லிட்டாக்கா தானா அடங்கி போயிடுறாள், திருப்பி வைக்க மாட்டா. நம்ம எதிர்த்து பேசினா மேல மேலே உதவும், மேல மேல அபச்சாரம் பிரிக்கின்றே போகும். அதனால பாகவத பிரச்சாரம் கூடாது. பாகவத பிரச்சாரம் தான் ரொம்ப கொடியது. அந்த அபச்சாரம் வந்துருச்சோம்னாக்கா சரணாகதியும் படிக்காது, திருப்பி அந்த சரணாகதி பண்ணாலும் அந்த பாகவதாட்ட அபச்சாரப்பட்டோடனே அவன்கிட்ட அபராக்ஷமம் பிரார்த்திக்கணும். இப்படி அபராதக்ஷமம் பிரார்த்திச்சிருந்தா தான் அப்போ அந்த உபாயமானது சித்திக்கும். அது மாதிரிதான் பக்தி யோகம், எதுவா இருந்தாலும் பகவத உபசாரம் வரும் பார்த்துக்கணும். நித்தியப்படி அந்த காரியத்தை பண்ணும். நம்ம ஆத்துல கல்யாணம் கத்தி நடக்கிறது, நானும் ஸ்ரீகிருஷ்ணவான கூப்பிடுவோம், ஸ்ரீகிருஷ்ணவான கூப்பிட்டு நம்ம சக்திக்கு, நம்ம சக்திக்கு ஏதோ சமர்ப்பிக்கிறோம். சமர்ப்பிச்சு அவன் அத்தனை வேதியும் பரிபூர்ணமா அனுகிரகிக்க சொல்றான். தட்சிணாம் யதோக்த தட்சிணாம் இவ ஸ்வீகிருத்திய அப்படின்னு சொல்லிட்டு நாம பண்றோம். நம்ம கொடுக்குற தட்சிணை நீங்க 1000 கொடுத்தாலும் 10000 கொடுத்தாலும் எத்தின் தட்சிணை தான் அது. அந்த ஸ்ரீவைஷ்ணவானுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகுல். அது என் பெருமையா ஞாபகிக்கிறேன், ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாடிய, 2010 பெரிய பொண்ணுக்கு, குழந்தைக்கு 16 வயசு, பிளஸ் டூ முடிஞ்சது,
அப்ப முடிச்சுட்டேன். ரெண்டாவது பொண்ணுக்கு 17 வயசு, அவனும் பிளஸ் டூ முடிச்சுட்டான், சிஏல என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ரெண்டு பொண்ணு கல்யாணத்துலையும் 2010லையும் சரி 2018லையும் சரி கிட்டத்தட்ட 100 சிவகிருஷ்ணவாளுக்கு மேல வந்தா. என்ன சார் சுவாமி, சிவசங்கச்சா சுவாமி, இப்படி பெரிய பெரிய பண்டிதான்லாம் வந்து பெரிய பொண்ணு அனுப்புறேச்சா. ரெண்டாவது பொண்ணுக்கு என்ன சார் சுவாமி, திருநாள் அலங்கரிச்சுட்டார், அதனால அவர் இல்லை. மற்றபடி எத்தனையோ பண்டிதால் வந்தார். அத்தனை பேருக்கும் அரியன் சக்தின்னுட்டு பெரிய பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு 1500 ரூபா சமைச்சிருப்பேன், ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு 2500 ரூபா 3000 ரூபா சமைச்சிருப்பேன். இந்த 2000 3000ன்றது ரொம்ப 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 குறைவு தான், நிஜமா சொல்றேன். நான் அதிகமாக கொடுத்துட்டேன் நான் சொல்லலை, குறைவாக தான் சமைச்சிருக்கேன். ஆனால் அவன் அத்தனை பேரும் சேர்ந்து அக்ஷதையை அள்ளி 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 போட்டு போனான். அது என்கிட்ட இருக்கிற ஆசை, என் குழந்தைய ரொம்ப பிடிக்கும். அந்த பாகவதால் அனுகிரிச்சா பாருங்க அதோட பலன், எப்பேற்பட்ட பலன். இந்த குழந்தைகள் தான் ரெண்டு பேத்து எனக்கு பெரிய பொண்ணு கிட்ட, என் பெரிய பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணு. நம்ம ஆண்கள் எல்லா நேரத்திலும் அப்படிதான் இருக்கு, குழந்தைகள்லாம் பிறந்து எல்லாம் ஆனந்தமா அனுபவிச்சுருக்கு. அதுக்கெல்லாம் மூல காரணம் ஸ்ரீகிருஷ்ணவாதி, அவளை நம்ம ஆராதிக்கிறது, அவளை சேர்த்திக்கிறது. கல்யாணம் கார்த்திகைக்கு வாத்தியாரதார் வந்து நம்ம மாத்திரை பண்ணி வைக்கிறார், நம்ம நினைச்சுக்கிறோம். சில பேர் நினைச்சுக்கிறார் நான் வந்து இவ்வளவு பணம் கேட்கிறார் அவ்வளவு பணம் கேட்கிறார், கேட்கட்டுமே கொடுக்கல என்ன ஆயிடும், ஏன்னா நித்தியபடியாக நம்ம தரப்போறோம். நம்ம மாத்திரை ஒரு கல்யாணம்ன்றது வருஷ வருஷம் பண்ண போறது இல்லை. இப்படிலாம் ஆத்திர ஒரு பொண்ணோ ஒரு பிள்ளையோ இல்ல ரெண்டு குழந்தைகள் மூணுன்றது கிடையவே கிடையாது. ரெண்டு குழந்தை தான் இந்த தேதிக்கு இருக்கு, இல்ல ஒரு குழந்தை தான், இப்படிதான் இருக்கு. அதனால என்ன ஆகுது, ஜீவனத்துல ஒரு வாட்டி கல்யாணம் பண்ண போறோம், அதுல சிவஇஷ்டமா வாத்தியா இவன்தான் கொடுத்த உடனே அவ எவ்வளவு சந்தோஷப்படுவான், எவ்வளோ மகாராஜன் நிறைய பணம் கொடுத்தான் நிம்மதியா நான் உட்கார்ந்து சாப்பிடுவேன் அப்படின்னு எவ்வளவு சந்தோஷப்படுவான். அதனால இந்த பாகவத ஆராதனன்றது அவ்வளவு விசேஷம். எல்லாத்துக்கும் கோஷேஸ்வரன் சுவாமி தான் வந்துடுறார். கோஷேஸ்வரன் சுவாமி நான் சொல்றது 1920 15 ஞாபகம் இல்லை, 11வது தினத்துல அவருடைய பொண்ணு கல்யாணம், பொண்ணு கல்யாணம் ஏற்கனவே சொல்றப்பாடியே. அந்த சமயத்துல ஏதோ முகூர்த்தம் சரியில்லையோ என்னவோ ஒண்ணு ஏதோ சரியில்லை, என்ன பண்றது, சுவாமி கிட்ட வந்து சொல்றா கல்யாணம் நடந்துட்டு இப்படி சுத்தி போட்டாச்சு உள்ள ஆச்சுட்டு உட்கார்ந்துட்டாச்சு ஆரம்பிச்சாச்சு. சுவாமி கிட்ட சொல்லிட்ட யாரோ அப்படியா, ஒரு நிமிஷம் கல்யாணத்தை நிறுத்திடும், மாப்பிளைய ஒரு ஆச்சரணம் பண்ணிட்டு சொல்லு, ஆச்சரணம் பண்ணிட்டு வந்தார் மாப்பிள பிராணாயம் பண்ணி சொல்லிட்டார். இந்த மாதிரி இந்த முகூர்த்தத்துல இந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கிறதுனால அதுக்கு பரிகாரமா இந்த கிருஷ்ணன் பண்ணிக்கிறேன், இத்தனை சிவகிருஷ்ணன் இருக்காளே இவாளுக்கு எத்கிஞ்சி தட்சிணா 200 ரூபாய் ஏதோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என் விஞ்ஞாபிக்கிறது 100 வருஷம் முன்னாடி. ஏன்னா அந்த சுவாமி 1940களில் பரமபிஷ்டன் ஞாபகம் இப்படியாகட்டும். அப்போ அந்த சுவாமி எல்லோருக்கும் 2 ரூபாய் சம்பாதனை, அந்த 2 ரூபான்றது கிச்சனம் தான், ஒரு கிச்சனம் பிராயசத்தம். 2 ரூபான்றது இன்னி தேதிக்கு 5000 6000 ரூபாய் சமம். அத்தனை அதுவும் ஓட்டியவர் சுவாமி திருவாரிய கல்யாணம் எவ்வளோ சிவகிஷ்டமான அத்தனை பேருக்கும் 2 ரூபாய் சமைச்சுட்டார், சந்தோஷமா வாங்கிட்டார், எல்லாரும் அள்ளி அள்ளி அக்ஷதையை போட்டு போயிட்டார். ஒரு 2 மாதம் என்ன சாப்பிடலாமா 2 ரூபாய்க்கு சந்தோஷமா அதிகம் சேர்ந்துட்டார். அந்த கோஷ்டிபுரம் சுவாமியுடைய திருக்குமாரத்தி 80 வயசுக்கு மேல சுமங்கலியா இருந்து சுமங்கலியா போய் சேர்ந்தா, எவ்வளவு விசேஷம் பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது காசு கொடுக்கறது ஒன்றும் இல்லை, சேவிக்கிறது, கை கூப்பிடுறது, அவரை ஆத்து ஆத்து கழிச்சு
பக்தியோட ரெண்டு நாள் ஆகாரம் போடுறது, நம்ம நம்மளால ஆனது ரேட்டு சாப்பிடுறது, காசு கொடுக்கறது, பரஸ்தான் தான். இப்படி பண்ணாக்கா அவ்வளவு விசேஷம். அதை அபச்சாரப்பட்டாக்கா அத்தனை விபரீதம் போயிடும். அதனால இந்த பாகவத அபச்சாரம் வந்து பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. பிரம்மாவித அபச்சாரம் பட்டுட்டான், அவளுக்கு எதுவுமே சித்திக்காது. திருப்பி அந்த எந்த பிரம்மத்துக்கிட்ட அபச்சாரம் பட்டுமோ அவர்கிட்ட அபராதக்ஷம் பிரார்த்திக்கணும். நித்தியபடி நாம எல்லாரும் எத்தனையோ விஷ்ணவால வையறோம், துஷிக்கிறோம், தப்பு பண்ணா இருக்கும். அடியான சொல்றதுக்கு பண்றோம் பண்றோம் சொல்லிட்டேன், க்ஷமிக்கிறோம். அடியன் பண்றேன், நிறையா வையறேன். நல்லவனா இருந்தா உண்டின்னு நம்ம கோபம் வந்துட்டோம்னா அந்த அயோக்கியம் அப்படி சொன்னாலும் நம்ம சொல்லிடுறோம். அவன் சொல்லவே கூடாது, பாவதால அவன் சொல்லணும், அதுவே அபச்சாரம். இந்த மாதிரி எந்த ஒரு விதமாகவும் சொல்லக்கூடாது, அபச்சாரப்படவே கூடாது. மனோவாக்காயங்கள்னால பாகவத அபச்சாரமும் படக்கூடாது. அப்படி பட்டுட்டோம்னா நமக்கு சித்திக்காது. அந்த மாதிரிதான் பிரதார்த்த கர்மாக்கள். இந்த பிரம்மத அபச்சாரத்துக்கோசரமே இவ்வளவு நாள் ஞாபகம். அதனால நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, பிரம்மத அபச்சாரம்ன்றது நீங்க பண்ண மாட்டீங்க, ஏன்னா நீங்கெல்லாம் வைதிகால் இல்லை. அதனால நீங்கெல்லாம் பக்தியோட இருப்பீங்க. நாங்கள்லாம் திருமணிச்சுண்டு வைதிகம் சொல்லிட்டு எல்லாரையும் வச்சிருவோம், அது தப்பு. உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நீங்க பண்ற காரியம் தான். ஸ்ரீ விஷ்ணுவனை சிறப்பீங்கோ, கை கூப்பிடுவீங்கோ, அடியன்னு சொல்றீங்கோ, உங்களால் நான் உபகாரம் பண்ணுவீங்கோ, அது எப்பொழுதும் உங்களுக்கு கட்டும். எப்பொழுதும் இதே மாதிரியே நீங்க இருக்கணும். முடிஞ்ச வரையும் அடியேனும் பிரயத்தனப்பட்டு இருக்கேன், யாரும் பார்த்தாலும் கை கூப்பிடுதுன்னு சென்றிருக்கேன். இதோ கோயில் உள்ள போனேன், தெரிஞ்சவா தெரியாதவா திரும்ப நின்றவெல்லாம் கை கூப்பிட்டு போயிட்டு அடியேன். அடியேன் நிறைய பேரும் தெரிஞ்சிருக்கு, அடியேன் எல்லாரையும் தெரிஞ்சது இல்லை. ஆனா யாரும் பார்த்தாலும் கை கூப்பிடுறா, அடியேனும் கை கூப்பிட்டுருக்கேன். ஏன் என்ன குறைஞ்சு போயிடுச்சு? அடியேன்னு சொன்னா என்ன வச்சு நான் எக்கா தெரிஞ்சிருக்கான். அதனால பாகவத விசாரம் பண்ணலாமே, பிரார்த்தகன் மாணவர்கள் அண்டாம இருக்கும் பிடிக்கணும், நம்ம இருக்கணும். அப்படி இருந்துட்டோம்னாக்கா நம்ம ஆரம்பிச்சா உடனே மோட்ச வித்தியானது சித்திக்கும், அது அப்புறம் பூர்த்தியா ஒட்டிக்கலாம். அனுட்டிச்சாக்கா நமக்கு மோட்சம் நிச்சயம். ஆனால் இந்த பிரதிபந்தங்கள் தடைகள்லாம் இருந்துட்டோம்னாக்கா நிச்சயம் நமக்கு மோட்ச வித்தியை, மோட்ச வித்தியானது பிரம்ம வித்தியை, அந்த பிரம்ம வித்தியானது நமக்கு சித்திக்காது. அதனால பிரம்ம தரிசனம் முதலாளிகள்லாம் வராம பார்த்துக்கணும். அதனால முக்தி பலத்துக்கு முக்தி பலத்தை உடைய பிரம்ம வித்தியை, அந்த பிரம்ம வித்தியை கூட நியமம் கிடையாது, உடனே சித்திச்சிடும். சாத்திக தியானம் பண்றோம் உண்மை, பிரம்மத்தையே நினைக்கிறோம் உண்மை, பிரம்மத்தையே அடைய போறோம் உண்மை, சத்துவ குணமே இருக்கு உண்மை, எல்லாருக்கு நிவர்த்தி தர்மம் உண்மை. ஆனாலும் கூட இந்த மாதிரி பிராரப்த கர்மாவோ நம்ம பண்ற பாகவத பிரச்சாரமோ இதெல்லாம் நமக்கு சேர்ந்துட்டோம்னாக்கா இத தள்ளி போடணும், தாமதப்படுத்திக்கலாம். அதனால பாகவத பிரச்சாரம் பண்ணாம இந்த பிராரப்த கர்மா நம்மளை அண்டாம இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராரம் அனுபவிச்சே ஆக வேண்டிய வாஸ்தவம் தான். முடிஞ்ச பர்யந்தம் பெருமாள் பேர்ல புத்திய சுருத்துவோம், பாபம் ஏறாம பார்த்துக்கோங்க. அப்படின்னா பார்த்துட்டோம்னாக்கா நமக்கு அந்த பிராரப்த கர்மாவும் தானா தானா அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா அதை படிச்சு கம்ப்ளீட்டா நாசமாயிடும், நிச்சயம் மோட்சம் வந்துடும். அதனால இந்த பிரம்ம வித்தியைகள் நாம் கூட நியமேன உடனே கிடைச்சிருன்றது இல்லை, சில சமயம் உடனே சிந்திக்கலாம், சில சமயம் தாமதமாகவும் சிந்திக்கலாம். அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினுடைய சாரமாக, இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமாக சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகம் பார்ப்போம். அஸ்து அந்யத்ர அந்தராய பிரபலதமிதம் சாத்விகத்யாகயுக்தம்
karma proktam nevritya svayamiti sapadi brahma vidyam vidadhyat maivam tasmat valiyan yadi bhavati parabrahma bhakta paradaha tachantau tatrasutihi sayana yadi dhaditi syat paropahasti labaha. Amin. Astu anyatra antarayaha. Anyatra ayika palam irukke andha vidhigal la onunna antarayaha. Antarayam enna artham? Thamadam. Thamadam irukkutta. Anga vandu pribandhangal irukkutta. Thadai irukku. Adhanal thamadama andha ayika vidhigal la vilambama siddhikkum. Yeah, adalah Brahma vidyagal na pannuvar. Brahma vidyagal pannamata. Adala adirukkum. Astu. Anyatra antarayaha astu. Anal idirku parvo. Sattvikathyaga ittam. Palasangam, kartrutva sangam, rakshana sangam, ellathi uttuvom. Enakku palam thevai illa. Aham madrakshana bro madrakshana palam thada. Namame Shivadeve Abhinduku Bango Abhiramanga Pandra. Alevari Nivrti Akfayam. Nivrti Dharmamid. Aduid. Almutalla. Gide Mudarina. Indamari Garmakal. Indamari Brahmavidyana. Prabhadavam Chitrakam. Bob Balavanad. Namba Balatora Purina. Allah orang memang pandang dekat. Amin. Kita ini kanan itu nala, ini kerana ini bermakna, ada sapati, mudahnya ini. Apa hari ini kita nak kira mana? Apa yang sedih cipta? Bermakna dia, bila dia, bermakna dia, bila kita. Allah manggang galah panjang orang nak, agilna mudahnya bermakna dia. Nampaknya sahaja cukup. Apa yang dah aksepam? Adakah samaan? Mayam? Adat pun? Tafsma? Ada? Berapa binti yang unduh pada itu barang ko? Aduk kosong? Nyeriti raksana kerma angkai? Padatta apeksi kame? Angka kerma kala unuti keramuliyo? Awegal? Awegal ekatiram? Baliyan? Innum berat tar ku kuri itu, anda ni mesti dharma tu kurae, tarapun mati, perdi bandam mana, alamari ku kuriye, para Brahma bhakta parada, para Brahma mana, yamira man, awan mereka itu le, awan le bhaktan rekane, awan bhaktan gitte, abraham mana, abisar berlum nafas, adawat bahagut macar, bahagut yadi. Anak, yang mana orang itu, berarti orang itu kurang servis tambahan. Awak itu, waktu abjad pertama ni agil, orang abjad abjad itu tu, apo tak santau, ada santai ada. Yang perlu santai ada itu, anda Brahma bhaktan rekane, adat bhagutan, servis tambahan. Awak itu pergi abjad eksapan sama perum praktik. Hari yang sama perum. Ayat dapat panitian, dewa ini seperti anjay yang mempersihkan, kami terlalu, apain praktiknya? Anja mari paninakka, anja Brahma itu bicara, Bapa itu bicara, adi nirmiti ayam, adi per, apda tat prasuti, tat anja vidya Brahma vidya, anja Brahma vidya ke anggaman vidya, Brahma vidya ke anggaman vidya inne. Brahma itu mana? Apa yang le? Apa dah undang? Upati apa? Adalah Brahma itu berjalan penuh tanah kah? Mulanya ada keberat semua praktek semua. Ia ada mana kah? Ada priya atau kini nikah? Kadang sih berita mana pergi atau? Adik udah. Adalah sama ini. Apa yang le? Kah? Brahma itu berjalan ilah. Adabjar memperoleh nak, para upasthi raba, para
பரபிரம்ம உபாசனை இருக்கு பாருங்க, அது அது அடையிறதுன்றது லாபம் தான் அடையிறது. அது ஜடிதி, ஜடிதினா சீக்கிரம், உடனே என்ன சீக்கிரமே ஜடிதி, சீக்கிரமாகவே சியா அது வந்துடும். அதனால பிரம்மத்து அபிசாரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அபிசாரத்தை மொத்தம் பண்ணிட்டான்னாக்க அவனுடைய அந்த அநாஷ்ட தர்மங்கள், அது மாதிரி பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்கக்கூடிய தர்மங்கள், கர்மங்கள், கர்மாக்கள், வித்தியைகள், இவைகள்லாம் பணத்தை கொடுக்கவே கொடுக்காது. பிரம்ம வித்தியா ஆரம்பிச்சு வைக்காது. அதனால பிரம்ம வித்தியை சுத்திக்காது. அதுக்கு என்ன பண்ணணும், அந்த பாகவதாலிட்டு போய் அபராத க்ஷமா பணம் பிரார்த்திக்கணும். அப்படி பிரார்த்திச்சுட்டாதான் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த முக்தி பலமான மோட்சத்த பலமாவுடைய வித்தியானது சித்திக்கும். இல்லாத போனா சித்திக்கவே சித்திக்காது. அத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிற. இப்போ ஸ்லோகம் பார்க்குவோம். அஸ்து அந்யத்ராந்தராய பிரபலதமிதம் சாத்விகத்யாக யுக்தம் கர்ம புரோக்தம் நிவத்தியாஹ்வயமிதி சபதி பிரம்ம வித்யாம் விரத்யாத் மைவம் தஸ்மாத் பலியான் யதி பவதி பரப்ரம்ம பக்தாபராதஹ தச்சாந்தௌ தத்ப்ரசூதிஹி சமயதி ஜடிதி ஸ்யாத் ஸ்வரூபஸ்ய லாபஹ. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. அசகுரு பரம்பராய் நமஹ. அடியேன்.